வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லட்டுஸ் கிச்சனில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்குது கொத்தமல்லி சாதம் தாங்க ரொம்ப டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இது கூட ஒரு கால் மூடி தேங்காவை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க தேங்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா மையாக அரைச்சாச்சு அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானொண்ணே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்குறப்ப இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துருக்கங்க இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இப்போ உங்களுக்கு வேணும்னா அந்த அரைக்கிறதுல ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி வரமிளகாலாம் சேர்த்து செய்கிறப்ப அந்த சாதத்தில் வரமிளகா கடைசியாக நம்ம லன்ச் பேக் பண்ணுறப்ப எடுத்துடலாங்க குழந்தைகளுக்கு அது வாயில் கடிப்படாது வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சு அந்த கொத்தமல்லி எழுத இதில் சேர்த்துக்கலாங்க செம்ம வாசனையாக இருக்குங்க இந்த சாதம் இப்போ இந்த கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கணும் அந்த பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு சாதம் எடுத்துருக்குமோ அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ சாதம் ஆல்ரெடி வேக வச்சு அந்த உதிரி உதிரியாக ஆகிறதுக்கு நல்லா ஆற வச்சுருக்கோங்க இந்த சாதத்தை இந்த கொத்தமல்லி விழுதியில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லா பக்கம் அந்த கொத்தமல்லி விழுது நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி எடுத்துக்கலாங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க நல்லா கிளறின பிறகு நம்ம இதில் நெய்யில் தாளிச்ச முந்திரியை சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட அந்த ரைஸும் வந்து ட்ரை ஆகாமல் இருக்குங்க நெய் கடைசியாக சேர்த்துறது ஸோ ரொம்ப டேஸ்ட்டான கொத்தமல்லி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேலுபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ